நாசாவால் விண்ணில் ஏவப்பட்ட உலகின் மிகப்பெரிய சக்தி மற்றும் திறன் வாய்ந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பிரெஞ்சு கயனாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏரியன் 5 ராக்கெட் மூலமாக கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. இந்திய மதிப்பில் சுமார் 75,000 கோடி அப்படின்ற மிகப்பெரிய பட்ஜெட்டில் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து ஆய்வாளர்கள் எல்லாமே இந்த தொலைநோக்கியை உருவாக்கியிருக்காங்க. நிலவிலிருந்து 3 மடங்கு தொலைவுக்கு சென்று சூரியனை சுற்றியவாறு தன்னோட ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும். பிரபஞ்சத்தின் மூலமாக நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் சக்தி கொண்ட இந்த தொலைநோக்கி பார்த்தீங்கன்னா நவீன மனித குழம்பு முன்பு அறிந்திடாத பல அரிய தகவல்களை அடுத்து சில ஆண்டுகளுக்கு அளிக்க இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலமாக எடுக்கப்பட்ட படங்களோட தொகுப்பெல்லாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதோட முன்னோட்டமாக ஜேம்ஸ் வெப் வெண் தொலைநோக்கி மூலமாக எடுக்கப்பட்ட முதல் வண்ணப்படத்தை நாசா வெளியிட்டிருக்காங்க. இதை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பாக நாசா வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் இன்று வர பிரபஞ்சத்தோட அழகான மற்றும் கூர்மையான அகசிவப்பு காட்சி, அது நம்மளோட கண்ணுக்கு தெரியாத விண்மீன் திரள்களை காட்டுகிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க.